டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் இருக்கணும்? இப்ப நீங்க வந்து சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் எய்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரேங்குக்கு உள்ள இருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கான கவுன்சிலிங்ல, அதாவது ரவுண்ட் ஒன்ல உங்களை கூப்பிடுவாங்க. எந்த மாதிரி நமக்கு ரேங்க் இருக்கும்போது நம்ம ரவுண்ட் டூ த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், லாஸ்ட் டைம் நமக்கு எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் உள்ள கவுன்சிலிங், அதாவது 2023-24 அகடமிக் இயர்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாருக்கு நடத்தினாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தினாங்க. ஸோ இந்த வருஷமும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க வரணும் அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து 1வது ரேங்க்ல இருந்து 24,327 ரேங்க் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோங்க அப்படின்னா போன வருஷம் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது கட் ஆஃப் பாருங்க, கட் ஆஃப் வந்து 200வது கட் ஆஃப்ல இருந்து 160வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த வருஷமும் இதே மாதிரி 160வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்ல கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து நடத்தினாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியுமா, நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. மறுபடியும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தினாங்க. அந்த செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ், அதே நேரத்துல கவர்மெண்ட் குவாட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து நடத்தினாங்க. இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அதே 160வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்தினாங்க. ஸோ 160வது கட் ஆஃப்னா 24,327 வரைக்கும் கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும், செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கல அப்படின்னாலும் செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க, பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தினாங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாருக்கு நடத்தினாங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு மட்டும்தான் நடத்தினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் கவர்மெண்ட் சீட்ஸ் முடிஞ்சிருக்கும், மிச்சம் இருந்த சீட் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல நடந்திருக்கும் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும் நடத்தினாங்க. ஸோ இதுல 51,368 ரேங்க்ல இருந்து 65,574 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. 75வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்க்கு வராது, ஒன்லி பிரைவேட் காலேஜ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த வருஷமும் தேர்ட் ரவுண்ட் இதே மாதிரி லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கவுன்சிலிங்க்கு நீங்க வெயிட் பண்றதா இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமா வெயிட் பண்ணலாம். எஸ்எஃப் காலேஜ் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். நம்ம எஸ்எஃப் காலேஜ் கவுன்சிலிங் மூலமா போகும்போது நமக்கு வந்து டொனேஷன் இருக்காது. இதுக்கு அடுத்து 4வது ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தினாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் சொல்லுவோம். ஸோ இந்த மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு தனியா நடத்தினாங்க, அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு வந்து தனியா நடத்தினாங்க. ஸோ மாப்அப் ரவுண்ட் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் நடந்துச்சு, செகண்ட் ரவுண்ட்லயும் கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸோ எல்லா பிள்ளைங்களும் அந்த சீட்ஸ்ல போய் சேருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சில பிள்ளைங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும், ஆனா போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஜாயின் பண்ணாத எல்லா சீட்ஸையும் சேர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா மாப்அப் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இதை தான் நம்ம ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு தனியா நடத்தினாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 200வது கட் ஆஃப்ல இருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 160 தான் கூப்பிட்டாங்க, செகண்ட் ரவுண்ட்ல 150 வரைக்கும் கூப்பிட்டாங்க. சோ இங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 150வது கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடண்ட்க்கு கூட பிஎஸ்சி நர்சிங் பிகாம் அப்படிங்கற நல்ல காலேஜஸ் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்து இதே மாதிரி மாப்அப்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு வந்து தனியா நடத்தினாங்க. சோ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஒன்லி பிஎஸ்சி நர்சிங் பிகாம் பிபிடி பிஓடிக்கு மட்டும் தான் நடத்தினாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 200வது கட் ஆஃப்ல இருந்து மறுபடியும் 100வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்தியிருந்தாங்க. 1வது ரேங்க்ல இருந்து 64,445 ரேங்க் வரைக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் என்ன செஞ்சிருந்து அப்படின்னா கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிருந்து. ஒருவேளை யாராவது சரியா சாய்ஸ் ஃபில் பண்ணாம விட்டுருந்தாதான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது அப்படின்னா சீட் கிடைச்சிருக்காது. ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வரணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் இல்லைன்னா
உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160 உள்ள இருக்கணும். அப்பதான் அந்த ரேங்குக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா வருவீங்க. பட் கவுன்சிலிங்க்கு எவ்வளவு பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நான் செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.